ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் ஹேப்பி பேரண்டிங் இன்றைக்கி நான் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணுறேன் இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏழு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏழு மணிக்கு தான் வந்து சமைக்கலான்ட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சுக்கிறேன் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போகிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு லஞ்சு கொடுக்கணும் அதுக்காக குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு ரசத்துக்கு புளி உற வச்சுக்கிறேன் நான் எதுக்கு இந்த விளாக் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய மம்மிஸ் வந்து காலையில் வந்து பேபி வச்சுட்டு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்கள் பேபி ஸ்லீப் டைம் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க நான் இது வந்து சொரக்கா நான் இன்னைக்கு வந்து சொரக்கா பால் கூட்டு தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் இது நைட்டே வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதுக்கு வந்து பாசி பருப்பு தான் போடுவாங்க என்கிட்ட இல்லாதனால கொஞ்சமாக பருப்பு வந்து இன்னொரு குக்கரில் போட்டு வெக வச்சுக்கிறேன் நான் இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே விசில் வந்துடுச்சு பத்து நிமிஷத்தில் அது எடுத்து வச்சுட்டு நான் ஏன் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன் இன்னொரு சைடு பேபிக்கு பால் காய் வச்சுக்கிறேன் பேபி வந்து தான் எந்திரிப்பாங்க நான் அதுக்குள்ள செய்யணும் ஒரு பத்து நிமிஷத்துல பருப்பும் எந்திரிச்சு இந்த மாதிரி கட் பண்ற விஷயம் ரொம்ப நிறைய கட் பண்ற வேலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நாளே கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சு வச்சுட்டோனா அடுத்த நாள் காலையில டென்ஷன் இல்லாமல் செய்யலாம் இப்போ வந்து பால் காய்ஞ்சிட்டு கேப்பில் கேப்ல நான் வெங்காயம் தக்காளி ரசத்துக்கு தேவையான பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன டிப் என்னென்னா பூண்டை வந்து இந்த மாதிரி இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உரிச்சோன்னா தோல் ஈஸியாக வந்துடுவோம் எப்படி நம்ம இடித்து தான் சாப்பாடு சேர்க்க போகிறோம் ரொம்ப அதாவது அவசரமாக செய்கிற டைமில் வந்து இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நான் இப்போ தான் இந்த டிப்பு கற்றுட்ருக்கேன் இப்போ வந்து ரசத்துக்கு குழம்புக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி வரமிளகாய் கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து குழம்பு செய்ய வேண்டியது தான் அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நார்மலாக கடுகு போட்டு வரமிளகாய் போட்டுக்கிறேன் இந்த சுரக்கா பால் கூட்டுக்கு வந்து வரமிளகா காரம் மட்டும்தான் நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துனேன் இருந்தாலும் வரமிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வ வதக்கிக்கோங்க சாரி ஆவி அடிச்சுட்டு இருந்துச்சு அப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன் இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி தான் நான் பார்த்ததை வச்சு நான் யூடியூப்லலாம் நிறைய பார்த்துட்டு நானாகவே ட்ரை பண்ணேன் இந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன் அப்புறம் வந்து இந்த சைடு துவரம்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு வந்து கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு மிளகாத்தூள் ஆக்சுவலி போட மாட்டாங்க ஆனால் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு தோணுச்சு அதனால நான் அதையே சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து இந்த சுரைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் பேபிஸ்க்கு லஞ்சு கொடுக்குறக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் எதுவும் சம்மர் டைம்ல வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து இதெல்லாம் பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம் ஆக்சுவலி இது வந்து என் பேபிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் இந்த டை இந்த சைடு வந்து ரசத்துக்கு தேவையான மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் நான் எண்ணெயிலே ஃபஸ்ட்டு போட்டுருவேன் அதனால் அப்புறம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு வர மிளகா கருவேப்பில் நார்மலாக ரசம் வைக்கிற ப்ரொசீஜர் தான் அந்த காய் வேகிற டைமில் இங்கே ரசத்துக்கு தாளித்து விட்டுடலான்ட்டு அதையும் செஞ்சிட்ருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து குழம்பு அதுக்கு தனியாக சைடிஷ் அது மாதிரிலாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து ஒரு குழம்பு ரசம் ரைஸ் இருந்தா போதும் அதனால வந்து எனக்கு டைம் வந்து கரெக்டா இருக்கு இந்த சைட் சுரைக்காவும் ஒரு பாதி வெஞ்சிருச்சு இதில் நான் இன்னும் கொஞ்சம் திரும்பவும் தண்ணி விட்டு திரும்பவும் வேக வைக்க போறேன் ஏன்னா நல்லா மேஷ் ஆகுற மாதிரி வெந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ ரசத்துக்கு தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு அடுத்து புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி வேக வச்சிருந்தேன் இப்போ வந்து ரசத்துக்கு கொஞ்சமா பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்த்து ரசம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது காய் வெந்துட்டுருக்க டைமில் ரசமும் ஒரு பக்கம் கொதிக்கிறதுக்குள்ளே நான் தேங்காய் ஆல்ரெடி துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே அது வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் சுரக்கா பால் கூட்டுக்காக வேணுங்கிற அளவு தேங்காய் போட்டு நான் பால் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து காய் வெந்துருச்சு பருப்பு சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடலாம் இங்கே ரசம் கொதிச்சிருச்சு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் பருபத்தின்னப்பறம் குழம்பும் கொதிச்சிருச்சு இப்போ வந்து பால் சேர்த்திக்கிறேன் நல்லா திக்கான பாலை சேர்த்திக்கோங்க தண்ணி அதிகம் வேண்டாம் இது தேங்காய் பால் சேர்த்துனா புண்ணு வயத்துல புண்ணு இருந்தால் அதெல்லாம் கூட சரியாகும் அதிகமா பால் சேர்த்திக்கிறது நல்லதுதான் இப்போ கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக வேணும் அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணிடுறேன் இன்றைக்கி வீடியோ எடுத்ததுனால லேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு டிஃபனுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரசமும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் எட்டு மணி ஆயிடுச்சு சாப்பாடு குழம்பு ரசம் மூணும் ரெடி ஆயிடுச்சு பேபி இன்னைக்கு சீக்கிரமே எழுந்துட்டாங்க காலையில் டிஃபனுக்கு பணியாரம் செய்ய போகிறேன் எல்லாருக்குமே சேர்த்தி தான் சைட் டிஷ் வந்து குழம்பு இருக்குது லஞ்சுக்கும் அதுதான் பேபி எழுந்துட்டாங்க உங்களை வச்சுட்டே செஞ்சதுனால அது கொஞ்சம் ஷேக் தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பணியாரம் வந்துட்டு கேப்பில் பேபிக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஸ்நாக்ஸாக தான் கொடுப்பேன் இப்போ வந்து லாக்டவுன்கிறதுனால பல்காக வாங்கி வச்சிருக்கதால ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் இல்லைன்னா அப்பப்போ தேவையானதை மட்டும் வாங்கி வெளியிலேயே வச்சுக்குவேன் பிரேக்ஃபாஸ்டில் அப்புறம் ஒரு பதினோரு மணி பார்க்க வீட்டில் நிறைய ரோஸ் பூத்து இருந்துச்சு இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிட்டா குல்கன் செய்யலாம்னு ஒரு யோசனை வந்துச்சு அதுக்காக நான் ரோஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வைக்க போகிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு விரித்து வச்சுருந்தீங்க காற்றுலேயும் நல்லா காஞ்சிரும் ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு லைட்டாக காஞ்சிருந்தால் போதும் இதுக்கு வந்து தேவையானது வந்து நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு லேயர் வந்து ரோஸ் போட்டுக்கிறேன் அது மேலே ஒரு லேயர் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் இந்த ப்ரிப்ரேஷன் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஆக்சுவலி இது கிளாஸ் ஜாரில் செஞ்சால் நல்லது என்கிட்ட கிளாஸ் ஜார் எதுவுமே இல்லை இந்த கண்டெய்னர் தான் கிடச்சிது உங்கள்கிட்ட கிளாஸ் ஜார் இருந்துச்சுன்னா அதில் செஞ்சுக்கோங்க இன்னும் பெஸ்ட்டு மேலே இன்னொரு லேயர் ரோஸ் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரும் ஒரு லேயர் ரோஸும் ஒரு லேயர் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து இது மேலே வந்து தேன் விட போகிறோம் இது வந்து கொஞ்சம் பியூரான தேன் வந்து இந்த கதர் கடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அங்கே போய் வாங்கினது நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்கிது கொஞ்சம் பியூரான தேனாக வாங்கிக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு இது மேலே தேன் விட்டுட்டு நல்லா ஊற வச்சுருங்க அப்புறம் வந்து டெய்லியும் நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு வெயிலில் வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த ரோஸ் வந்து அந்த தேனில் நல்லா ஊறி கொஞ்சம் ட்ரை ஆகும் டெய்லியும் கேலரி விடும்போது கொஞ்சம் மேலே தேன் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் தேன் ஊற்றி மூடி வச்சிருங்க லஞ்சுக்கு முன்னாடி பேபிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பப்பாயாக கொடுத்துருந்தேன் இதோட நான் வளாக் முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ